ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் இப்போ நான் பேச போறது சூர்யா நாற்பது இந்த படத்தை பற்றின லேட்டஸ்ட் ஒரு அப்டேட்டை பத்தி சொல்லலான்னு வந்திருக்கேன் அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க இந்த படத்துல போகும் முக்கியமான வில்லன் அதாவது இதுக்கு முன்னாடி யார் வில்லன் நம்ம சரத்குமார் தான் வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அவரும் இந்த படத்துல பண்றார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவரை தாண்டி ஒரு ரொமான்டிக் ஹீரோ வந்து இந்த படத்துல முக்கியமான வில்லனா வந்து இப்போ சைன் பண்ணிருக்காரா இது பத்தின கூடுதலான விவரங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் பண்ணாம முழுசா பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம பண்ணிடுங்க சூர்யா நாப்புது இந்த படத்தோட வேலைகள் வந்து இப்ப ரொம்பவே மும்முரமா போயிட்டு இருக்குங்க இந்த படத்துல வந்து வில்லன் இதுக்கு முன்னாடி அறிமுகமாக போறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்கள் பண்ண போறாருன்னு சொல்லப்பட்டது சரத்குமார் இந்த படத்துல கண்டிப்பா வில்லனா பண்ணுவார் அப்படின்னு பெருசா எதிர்பார்க்கப்பட்டது இதனை தொடர்ந்து இப்போ ரொமான்டிக் ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்து இந்த படத்துல வில்லன் ஆக போறாரா அதோட அதிகாரப்பூர்வமான தகவல் கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா அவர்கள் கூட இணைந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி நடித்த ஒரு மூத்த சூப்பர் மாஸ்ட் நடிகர் இந்த படத்துல மறுபடியும் இணைகிறாரு அதை பத்தின தகவல் இதுக்கு முன்னாடி வரல நான் தான் நம்ம வீடியோல சொல்ல போறேன் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்கிரண் அவர்கள் நம்ம ராஜ்கிரண் அவர்கள் இந்த படத்துல வந்து ஒரு நல்ல குணச்சித்திர ஒரு கதாபாத்திரம் பண்றாராம் இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா அவர்கள் கூட இணைந்து நந்தா படத்துல அவர் பண்ணியிருந்தாருங்க அதை தொடர்ந்து இருபது வருஷம் கழிச்சு சூர்யா நாற்பதுல தான் வந்து இணைகிறாராம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் பிரியங்கா அருள் மோகன் சரண்யா பொன்வண்ணன் இந்த மாதிரி முன்னணி நட்சத்திரங்கள் ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் பண்ணுறாங்க இதனை தொடர்ந்து இப்போ நம்ம வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் தான் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு இருந்தது சரத்குமாரும் இந்த படத்தில் வந்து பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இப்போ ரொமான்டிக் ஹீரோவான ஒரு நடிகர் இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யாவுக்கு வில்லத்தனம் பண்ண வந்துட்டார் அவர் ஏற்கனவே வந்து ஒரு படம் வந்து வில்லத்தனம் பண்ணார் ரொம்பவே மிரட்டலாக இருந்தது அந்த படம் இதுக்கு முந்தின படத்துல அவர் வில்லனா பண்ண படத்துல வந்து ரொம்பவே சைக்கோத்தனமான ஒரு வில்லனா பண்ணாரு அது வந்து ரொம்பவே பெரிதும் பாராட்டப்பட்டுச்சு அந்த படமும் ரொம்பவே நல்லா ஓடிச்சு அந்த படத்தை இயக்குன இயக்குனர் நம்ம டைரக்டர் மிஷ்கின் அவர்கள் தான் அதில் நடித்தவர் நம்ம விஷால் அவர்கள் இப்போ தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம உன்னாலே உன்னாலே படத்தில் ஹீரோவாக நடித்த நம்ம வினய் அவர்கள் சூர்யா நாற்பதில் தற்போதைய வில்லனாக அறிமுகமாக போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிட்டு இதோட அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் கூடிய விரைவில் வெளிவந்துடும் அப்படின்ற மாதிரி படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க சோ நம்ம சூர்யா நாற்பது படத்தின் வில்லன்கள் அப்படின்னு சொல்லப்போனா நம்ம சரத்குமார் இருக்கலாம் சரத்குமார் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதோட தொடர்ந்து நம்ம வினய் அவர்களும் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ உறுதியாயிருக்குன்னு சொல்லலாம் இதோட அதிகாரப்பூர்வமான தகவலுக்காக உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் சோ அது வந்தது நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போடுறேன் இப்போ சூர்யா ஃபார்ட்டியோட அப்டேட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நம்ம ராஜ்கிரண் அவர்களும் இணைகிறார் வினய் அவர்களும் இணைகிறார்கள் ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வேற லெவலில் போயிட்டு இருக்கு இன்னும் கூடிய விரைவில் பல அப்டேட்கள் இந்த படத்தை பற்றி வரும் எல்லாமே நம்ம அப்போ நம்ம சேனலில் நான் போடுறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நன்றி